இங்கே ஒரு செடி இருக்குங்க, பிராண்டி பிரச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக காடு தாங்க, ஏ டேலி பிராண்டி பிரச்சிட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு பீஸ் தான் கிடச்சிது, வேற எங்கேயும் தேடணும். இருக்கு முட்டில் இருக்கு, அவ்வளோ கிடைக்கல. வேற எந்த பிரச்சிக்கலாம் இங்கே காட்டில். புதுப்பாளையம் காடு இது, மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கு. பிராண்டி பறிக்க வந்திருக்கோம். இது வந்து பல விதமான நோயை தீர்க்கக்கூடியது பிரண்டை. இது இங்கே இவ்வளோ தான் இருக்குது, முன்னாடி வேறு இடத்துல பிரிக்கலாம். இந்த பிரண்டை தொகையில் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு, எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரண்டை தான் இது. அதை பிரிச்சிட்ருக்கோம், அங்கே கொஞ்சம் இருக்கு பிரிக்கலாம். பாருங்க, பிராண்டியை பறிச்சுட்டு இருக்கோம். அதிகமாக துளுருக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்கு. பொதிகள் தான் இருக்குது, வேறு இடத்துல பறிக்கணும். இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேண்டை தொகையிலேயே போட்டிருக்கோம். பேண்டை சட்னி ஊறுகாய் ஊறுகாய் போட்டிருக்கோம். பேண்டில் பல ரெசிபிகளாம் போட்டிருக்கோம். பைப்பு இவ்வளோ பறிச்சிருக்கேன், இன்னும் வேறு இடத்துல பார்த்து பறிக்கலாம். எங்கே இருக்குது தெரியல, காட்டு உள்ள பறிச்சுட்டு இருக்கோம் பேண்டை இப்போ. ஓகேங்களா, முன்னாடி எங்கே இருக்குது பேண்டை பார்க்கலாம். இவருக்கு வணக்கம். பாருங்க, பேண்டை இப்போ புதுப்பாளையம் காட்டிலேருந்து பேசிட்டு வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் புதூர் மாரியம்மன் கோவில் காடு இருக்குது, அந்த காட்டிலேருந்து இந்த பிராண்ட் வந்து பேசிட்டு வந்திருக்கோம். ஒரு துவையல் தான் செய்ய போகிறோங்க. இந்த பிராண்ட் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிராண்டை எல்சாவே எடுத்துங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக முத்தில் இருந்தாலும் அந்த நாரை க்ளீனாக எடுக்க தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இந்த துளூர்லேயும் சரி முத்துலேயும் சரி இப்போ மருத்துவம் எல்லாம் ஒன்று தான், இருந்தாலும் முத்தில் ஆகும்போது நார் வரும், அந்த நாரை வந்து க்ளீனாக எடுத்துடணும், அப்போ பிராண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து க்ளீனாக வந்து இந்த நாரெல்லாம் க்ளீன் எடுத்துடலாம். நார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிராண்ட் வந்து ஒருத்தந்திருக்குமா, அதுக்கு வேறே தேவையில்லை. இந்த அளவுக்கு கீழே வச்சு இந்த அளவு உள் மண் உள்ள வச்சிட்டிங்கன்னா அப்படியே விட்டுனா அப்படியே க்ளீனாக மலிச்சு வந்துடுங்க. இது வேறு வேணுற அவசியமே இருக்காது. இந்த பிராண்டில் வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதாவது முட்டி தேய்மானம், கால் தேய்மானம், இடுப்பு தேய்மானம், உடம்பு வலிகள், பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது. இது சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு இது. இந்த பெண்ணில் எக்கச்சக்கமான மருத்துவ உணவு இருக்குங்க. அந்தெல்லாம் அடிக்கடி நம்ம பெண்ணை கிடைக்கும் போதெல்லாம் பேசிட்டு வந்துடுவோம். பேசிட்டு வந்து ஒரு ஊறகாயோ துவையலோ சட்னியோ அப்படி எல்லாம் செய்வோம். பிரண்டை வந்து அப்பளம் போடுற வீடியோ கூட நெக்ஸ்ட் டைம் போடுறாங்க. அப்பளம் உணவு போடுற தெரியும் எனக்கு. பிரண்டில் ஒரு அப்பளம் உணவு செய்யலாம், சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ கூட நெக்ஸ்ட் டைம் அப்படின்றத காமிக்கிறேன். ஓகேங்களா, வந்து தேய்மானம், அதாவது கால் வந்து முட்டி தேய்மானம், உடம்பு வலிகள், பலவிதமான பிரச்சனை தீர்க்கக்கூடியது. இது பெனிஃபிட்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஹெல்த்தி இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லதுங்க. குழந்தைகளாகவும் நல்லது, சாப்பிடலாம். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் போன் செட்டர், எலும்புக்கே எலும்பு எந்த பிரச்சனைனாலும் சரி பண்ணக்கூடியது. அதாவது எலும்பு சரி பண்ணக்கூடியது, நரம்பு தளர்ச்சி, பல விதமான வியாதியை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு அதில் அதிகமான மருத்துவம் இருக்குங்க. இங்கிலீஷ்கார அதை காமிச்சதையும் கேட்டு பாருங்க, இது போன் செட்டர் வெரி குட் அப்படின்னு வாங்க. இது பார்த்த உடனே எலும்புக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்களா, அதனால் இங்கிலீஷ்கார இதை பார்த்து வாட் அப்படின்னீங்கன்னா போன் செட்டர் வெரி குட் நைஸ் அப்படின்னு வாங்க. அந்தளவு ஒரு முக்கியமான ஒரு இந்த பிரண்டை வந்து மழை காலங்களில் நிறைய கிடைக்குங்க. நீங்கள் அப்படியே வயல் உரங்களோ காட்டு உரங்களோ நிறைய போய் நீங்களே பறிச்சிக்கலாம். இது காசு பணமும் ஒன்றும் கிடையாது. பறிக்க முடியாதவங்க சிட்டியில் இருப்பாங்க, வேறனா இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம சந்தைங்களே கிடைக்குதுங்க. கட்டு 10 ரூபா 20 ரூபா தாங்க, அதிகமாகலாம் ஒன்றும் வேலை இல்லைங்க. 10-20 தான் ஒரு 10 ரூபாயும் கிடைக்குது, சில இடத்துல 20 ரூபாயும் விற்கிறாங்க. ஆனால் வாங்கினது செய்யுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதாவது நன்மை அதிகமாக இருக்குதுல்ல, பெனிஃபிட்ஸ் நன்மைகள் அதிகமாக இருக்குது. பல பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. இது நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம உடம்பு குணமாகுதுன்னு நம்ம 1000-2000 அப்படிலாம் கொண்டு வந்து வாங்கணும் அவசியம் கிடையாது. அவ்வளோ கொடுத்துன்னு வாங்க போகிறதில்ல. 20-10 ரூபா கட்டு வாங்கிட்டு வந்து நம்ம பல விதமான ரெசிபி செய்யலாம். பிராண்டா ஊறுகாய் செய்யலாம், பிராண்டா துவையல் செய்யலாம், பிராண்டா ஆயில் செய்யலாம், சட்னி செய்யலாம், பிராண்டா அப்பளம் செய்யலாம். அப்படி பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அந்த மருத்துவ குணம் மூலியமாக நம்ம உடம்பு இறங்கும். இப்போ நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா, அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம பிரண்டை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு
இப்போ நார் வந்து இந்த அளவு எடுக்கணுங்க, இந்த அளவு நார் எடுத்திங்கன்னா பேண்டை சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து பேண்டை வந்து க்ளீன் கழுவி வச்சாச்சு, ரெடி பண்ணி வச்சாச்சு. இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். எண்ணெய் எப்போ போட நீங்கள் நல்லெண்ணெய் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கப்பு வந்து பிரட்டுறது, ஒரு கப்பு தாளிக்கிட்டு ஓகேங்களா. இது பச்சை மிளகாய் 100 கிராமு, சால்ட்டு 50 கிராமு, பூண்டு 1/4 கிலோ உரிச்சது, புளி 300 கிராமு, 300 கிராம் இஞ்சி, இப்போ சாம்பார் வெங்காயம் 400 கிராம் எடுத்துருக்கேங்க, தேங்காய் 1/2 மூடி, கடுகலப்பு கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க, இதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உடம்புக்கு ஆரோக்கியமான பேண்டை துவையல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ பேரண்டை வந்து க்ளீனாக பிரட்டிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து க்ளீனாக வந்து சின்னதாக கட் பண்ணிக்கணும். இந்த இஞ்சியை வந்து க்ளீனாக கட் பண்ணிடலாம். இந்த புளி வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்திக்கோங்க, அது உள்ளது ஓடு இருக்கக்கூடாது, புளி கொட்டையக்கூடாது, எல்லாம் க்ளீனாக சுத்தம். வீட்டு புளி சுத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு முறை அந்த கொட்டை இருக்கா நார் இருக்கா எல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். எடுத்து இந்த மிளகாய் பச்சை மிளகாய் வந்து 100 கிராம் போட நீங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போது பெண்ட துவையல் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே. பாருங்கள் வானில் வச்சாச்சு, எண்ணெய் வந்து 2 இடத்துல ஊற்றிக்கலாம். அது பார்த்திங்கன்னா 2 வானில் வைக்கிறோம், 2 இடத்துல க்ளீனாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று பிரண்டை பிரண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பிரண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணும், நல்லா பச்சை கலராக இருக்குங்களா, இந்த ஃபுல்லாக ப்ரௌன் கலர் மாறி வரணும், பொன் மரம் க்ளீனாக மாறி வரணும், அந்தளவுக்கு க்ளீனாக பிரட்டிங்க. இதோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டலாம், 400 கிராம் வெங்காயம், 100 கிராம் பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பூண்டு 1/2 கிலோ, இஞ்சி 300 கிராம், புளி உப்புலாம் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சாரி பிரண்டை 2 இடத்துல வச்சுன்னா சீர் சீர வேலை ஆகிடும், அதனால் 2 வானில் வச்சுருக்கோம். அப்படியே க்ளீனாக பிரட்டிக்கலாம் பாருங்கள். நான் ஃப்ரை ஆகும், அப்படியே கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது, க்ரீன் கலர் இருந்தது அப்படியே ஃபுல்லாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் போதுங்க, நல்லா ஃப்ரை பண்ணிங்க போல். இல்லை வந்து ஃபஸ்ட்டே நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம சட்னியெலாம் துவையல் செஞ்சு ஊற்றி தாளிச்சிட்டு வளர்க்கும் போது வானில் ஃபுல்லாக மேலே எல்லாம் தெரிக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து நல்லா க்ளீனாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு ஆக்கினா போதுமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டில் இப்போ வந்து மேலாம் தெரிக்காது, மேலாம் வராது, அதனால் நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபுல்லாக கலர் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும், ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இது வந்து க்ளீனாக ஆற வச்சிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நீச்சல் போட்டு க்ளீனாக ஒரு ரப் ஜாஸ்தி நைஸாக இருக்கணும், அது ஒரு அளவுக்கு ரப்பாக அரைச்சிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த தேங்காயை போட்டு சும்மா ஒரு 2-3 முறை கழுகிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இதையும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா க்ளீனாக வந்து ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம க்ளீனாக தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துங்க. நல்லா கட்டியாக திக்காக செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் நல்லா க்ளீனாக வந்து ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போ பிரண்டை வந்து ஆறிச்சுங்க, போடாச்சு. புளி வந்து இது கூடவே போட்டுக்கலாம். போட்டு தண்ணி வந்து 1 கிளாஸ் ஊற்றிக்கலாங்க. அதிகமாக தேவையில்ல, ஊற்றி க்ளீனாக அரைச்சிடலாம். இப்போ தண்ணி பத்தலைங்க, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா தேவையான உப்பு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு அரைச்சிக்கலாம். இப்போ வேண்ட மாட அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து இதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பேண்ட வறுத்த பானிலே வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் காய்ச்சி கடுவுலாம் போட்டுடலாம், நல்லா பொறிக்கிட்டோம். கடுவு பொரிஞ்சிச்சு, கடவுள் போட்டுடலாம். இந்த பேண்டை மட்டும் இப்போ அரைச்சிருக்கோம், இதை ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் க்ளீனாக அரைச்சி மோடி அதில் ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இவ்வளோ ரப்பாக அரைச்சிடலாம். இப்போ பேண்டை மட்டும் எங்கே வந்து ஃபஸ்ட்டில் அரைச்சி ஊற்றி தாளிச்சிட்டோம், நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு மற்ற மசாலா ஐட்டம்லாம் போட்டு இப்போ ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா கலக்கலாம், நல்லா வதங்கணும். இது ஏற்கனவே வந்து
நம்ம கட் பண்ணது மூணு நல்லா வதங்கியிருக்கோம். இப்போ அரைச்சதுக்கப்புறமும் நல்லா கொஞ்சம் வதங்கினா நல்லா க்ளீனாக வதங்குற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம க்ளீனாக அதை வதக்கலாம். ஓகேங்களா, பேண்ட தொழில் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருங்க. இந்த டைம் வந்து நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க. காரம் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் இவ்வளோ காஞ்சி மிளகாய் கொஞ்சம் அரைச்சி விடும், போடலாம், தப்பு இல்லை போடலாம். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, போடுற எல்லாம் கரெக்டாக இருங்க. புளி காரம் எல்லாமே கரெக்டாக போடும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, போட்டு நல்லா ஒரு கலக்கலைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா, அப்படியே 10 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஹெல்த்தியான பேண்டை துவையல் ரெடி. அப்புறம் கொச்சிட்டு வருது. இப்போ வந்து லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கலக்கலைங்க. பாருங்கள் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷத்தில் இறக்க போகிறோம். அப்படியே தலைப்பட க்ளீனாக கொச்சிட்டு வருது. சரிங்களா, உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணுங்க, எல்லாமே கரெக்டாகுது. இவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான பெண்டை துவையல் ரெடி. போன் செட்டர் ரெசிபி, வெரி குட் டேஸ்ட், வெரி குட் ஹெல்த்தி. ஓகே, அவ்வளோதாங்க. அப்படியே க்ளீனாக ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாம் சாப்பிட்லாம், ஊறுகப்பளம் கடிச்சிக்கலாம், அருமையாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. மீண்டும் அடுத்தவர் நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். அடிக்கடி பண்ணி செய்யுங்க. எல்லாரும் முட்டி தேய்மான நான் பிரச்சனை பல விதமான பிரச்சனைலேருந்து விடுபடுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, வேஸ் தொழிலில் பார்த்தீங்கன்னா வேண்டாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், பசி வந்து நல்லா எடுக்கும், நல்லா ஜீரணமாகும். சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களாம் வந்து இந்த சாப்பிடும்போது நல்லா பசி நல்லா சாப்பிடுவாங்க. இதேபோல் ரத்த ஓட்டம் எப்பயுமே கண்ட்ரோலாக கரெக்டாக இருக்கும், குதப்படுத்திட்டே இருக்கும் ரத்தத்தை. கெட்ட கொழுப்புலாம் க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும். நம்ம உடம்புல அத்தனை ரொம்ப நல்லது தான். மலம் 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 செய்ய நல்லா க்ளீனாக கழுகலாம், மலை செக்கி பிரச்சனை தீரும், எப்பயுமே நல்லா இருக்கலாம். உடம்பு ரத்தம் சுத்தப்படுத்தினாலே எந்த ஒரு பிரச்சனை உடம்பு வராது, நோய்ப்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா பசி எடுக்கும், நல்லா தூக்கம் வரும், பல விதமான நன்மைகளை நிறைஞ்சிருக்கு பிரண்டியில். அதனால் என்ன பண்ணுறீங்க, அடிக்கடி பிரண்டியை வந்து டேஸ்ட் வாங்க செய்யுங்க, சாப்பிடுங்க. அப்படியே கிடைக்கலாம், எங்கே விற்கிறதுல 10 ரூபா கட்டுக்கறி வாங்கி செய்யுங்க. எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். அது நரம்புக்கு முக்கியமானது, எலும்புக்கு முக்கியமானது. எலும்பு உடஞ்சவங்களுக்கு, எலும்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கட்டுப்பாடுவங்களுக்குலாம் வந்து அதிகமாக பயன்படும் போது எலும்பு நல்லா உடஞ்சிருந்தால் கூட எலும்பு ஜாலாக க்ளீனாக கூடி வரும், நல்லா ஆறும். அப்படியே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம், ரொம்ப அவ்வளோ அதிகமான நன்மை இருக்குது. அதனால் இந்த பிராண்டியை வந்து அடிக்கடி செய்யுங்க. நீங்கள் துவையில் தான் செய்யணும்ல, சட்னி செய்யலாம், ஊறுகாய் செய்யலாம், துவையல் செய்யலாம், அப்படியே நம்ம ஒரு பிராண்ட தோசை செய்யலாம், பிராண்ட இட்லி செய்யலாம், அப்படி பல ரெசிபிகள் செய்யலாங்க. அதில் அது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு பாட்டில் போட்டு பாட்டில் போட்டு வச்சிடலாம், சுத்தமான பாட்டிலாக இருக்கும், போட்டு வச்சிங்கன்னா அப்பப்போ சாப்பிடலாம், கெடாமல் சூப்பராக இருக்கும். ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். நீங்கள் எடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம். நன்றி, வணக்கம். இப்போ பாட்டிலில் போட்டுடலாம். ஓகேங்களா, நல்லா சூடு ஆரிச்சிங்க, பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம்.